ஹிஜாப் இல்லாம என்னால இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது அப்படிን கேட்டதுக்கு இது இல்லனா நான் Dress-ஏ போடாம வெளிய வந்த ஒரு ஃபீல் எனக்கு வருது நான் Dress-ஏ இல்லாம எப்படி ஒரு இடத்துல வந்து நிக்க முடியும் புர்கா போட்டுட்டு என் பொண்ணு என் கூட வரா ஹெட்மாஸ்டர் பார்க்கணும்னு சொல்றாங்க சார் அவள பாத்து கேக்குறாரு இந்த Dress-ஐ போட்டுட்டு என் முன்னாடி வந்து நிக்காதேன்றார் எந்த அளவுக்கு த்ரெட்டன் இருக்கு பாருங்க அந்த Dress பார்த்தா ஏன் உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருதுன்னு எனக்கு தெரியல நாங்க எங்க உடலை உங்களுக்கு காட்டணும் என்ன அவசியம் இருக்கு இது நாங்க வந்து ஒரு ஆனரா பார்க்கறோம் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆனர் நாங்க போட்டுக்குறோம் உங்களுக்கு வேண்டாம நீங்க போடாதீங்க என்னோட மகள் பர்தா அணியாம இப்ப போவணும் அப்படினு சொல்ற ஒரு கட்டாயம் வந்தா அப்படி போறதுக்கு போகாம இருக்கலாம் அப்படிங்கற ஒரு நிர்பந்தத்தை எங்களுக்கு உண்டாக்குறாங்க புர்கா வந்து அந்த கேட்லயே வெளியிலே நின்னு அவுத்துட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்றாங்க ஹிஜாபும் வந்து உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது அத மாதிரி நிறைய சென்னையிலே தான் இது தமிழ்நாட்டுல கிடையாது இத பத்தி நீங்க தேவலாம் இன்டர்வியூ எடுக்கறீங்க அந்த யூடியூபுக்குலாம் வேற வேலை இல்ல இவங்க எதுக்கு தேவலாம் இத பத்தி பேசுறாங்க இங்க நடந்துச்சு அப்படிን கேட்பாங்க இது உண்மையா வந்து அங்க கர்நாடகால நடந்த इश्यूज வந்து இங்க எத்தனை இடத்துல நடந்துருக்கு எனக்கு சேர்த்து அவங்க பேசிருக்காங்க எங்க மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு இன்னைக்கு கர்நாடகால நடந்தது என்னன்னா வெளியில தள்ளி கதவு மூடி இருக்காங்க ஆனா அந்த மாதிரி इश्यूज இங்க நாங்க சந்திச்சிட்டே தான் இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து இன்னும் வெளியில தள்ளி கதவு மூடல we are just covering our hair and our body not our brain எங்களுடைய மூளைகளுக்கு நாங்க ஹிஜாப் போடவில்லை ஆங்கிலம் பேசுறீங்க that's because it's not that na vandha hijab podama na padikala I hijab potu padichu dhaan doctor a irukinga pakistan ku po pakistan ponu solranga badhil enna pakistan ku ponraala maamiyar veeda adu engalukku maamiyar veeda adha sonna maari virundu poittu varudhu engala paatha ipo bayapadranaala vera vera evlo naatla prachanai irukku adella vittittu theviye illama indha ladies poi sirbanmiya irukku andha muslim pommalai poi தேவராமே சீன்றாங்க எங்களை கண்டு அவங்க அஞ்சறனால தான் இந்த மாதிரி விஷயமா அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க உண்மையாவே பயம் இருக்கா இல்ல இதெல்லாம் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க இத வேற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம்ங்கற உணர்வோட இருக்கீங்களா கண்டிப்பா ஓனாயை பத்தி உங்களுக்கு பயம் இல்ல ஏன்னா அந்த ஓனாய் பாருங்க எப்பவுமே சரி அழுகி போனத தான் சாப்பிடும் அதே மாதிரி தான் இவங்க மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு சாணியை சாப்பிட்டு இப்படி இருக்கவங்களோட அறிவு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதன் போல மங்கி போய் தான் இருக்கும் ஆனா நாங்க இஸ்லாமியர்கள் வந்து எப்பவுமே நேர்மார்க்கம் என்ன நாங்க சிங்கம் மாதிரி போராடுவோம் அதுக்காக எங்க உயிரை கூட நாங்க குடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டோம் அது உயிருக்கு அஞ்சி நாங்க வந்து என்னைக்குமே களத்துல இறங்குறது கிடையாது எங்கள் உயிர் உள்ளவரையும் இந்தியாவையும் எங்களுடைய இஸ்லாமோட வழிபாட்டையும் விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் யாரும் தயாராக இருக்க மாட்டோம் இப்போ முஸ்லிம்ஸ் டார்கெட் பண்றாங்க முஸ்லிம்ஸ் ஒருவேளை அழிச்சிட்டாங்க அவங்க இந்தியால இருந்து தூக்கிட்டாங்க பாகிஸ்தானுக்கு அனுப்பி விட்டுட்டாங்கன்னு வைங்க ஆர்எஸ்எஸ் பார்த்து பயப்படுறோம் சொல்றீங்கல்ல அந்த ஒரு பெண் வந்து காட்டுற வீரம் போதுமா இல்ல நாங்க ஒண்ணும் காட்டணுமா CANRC நாங்க முஸ்லிம் கம்யூனிட்டி எப்படி ஃபேஸ் பண்ணோம் அதே மாதிரி இது ஒரு ஹிஜாப் மூமெண்ட் இந்த ஹிஜாப் மூமெண்ட்ல இருந்து தான் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு விக்டரி ஆரம்பிக்குது பழைய காலம் மாதிரி முஸ்லிம் பெண்கள் அதிகமா வர மாட்டாங்க பயந்து உள்ள இருந்துருவாங்க அப்படினு சொல்லி ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இருக்க மாட்டோம் நாங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் சந்திப்போம் எந்த ஆர்எஸ்எஸ் காரன் எந்த கொம்பன் வந்தாலும் நாங்க அடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் ஹிஜாப் அணிஞ்சே தான் வருவாங்க நீங்க கத்து கொடுத்தா ஆகணும் நீங்க எந்த காலேஜில போய் நீங்க வராதீங்கன்னு சொன்னாலும் முடியாது இதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய வலிமை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார் கண்டிப்பா போராடி